இருக்கீங்க? பார்க்கவே முடிய மாட்டேந்து. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? எப்படி இருக்க? ஹாய் விஜய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா? அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்க? எப்படி போகுது? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது சரி, நீங்க என்ன திடீர்னு நேத்து ஃபோன் பண்ணி காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க? என்ன விஷயம்? அதானே, என்ன விஷயம்? ஹாய் அஞ்சலி, நந்தினி எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் ஃபைன் பா. ஆமா, ஸ்டூடண்ட் இல்லாதவங்கள உள்ள விட மாட்டாங்களே, எப்படி விட்டாங்க உங்கள? உங்க பின்னாடியே ரெண்டு பேர் சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க எங்க காணோம்? அவங்க உங்க ஃப்ரெண்டு யாரோ படிக்காங்கன்னு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஹலோ மேடம், நாங்களும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்ன, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்டூடெண்ட். அதான், ஓல்டு ஸ்டூடெண்ட கூட அலோ பண்ண மாட்டாங்கல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் நாங்க பழைய ஐடி கார்டை வச்சு வந்துட்டோம்ல. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பூமாரி, எப்படி இருக்க? மச்சான், அப்படி அஞ்சலியும் விசாரிடா. நீ மூடி, வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஹாய். அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல. அது வந்து பூமாரி, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னையோட ரெண்டு வருஷம் முடிஞ்சுதான், அதை செலிப்ரேட் பண்ணலாம் தான். என்ன விஜய், எவ்வளவு பெரிய விஷயம், இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? ட்ரீட்லாம் கிடையாதா? உண்டு உண்டு, கண்டிப்பா உண்டு. இத மொத உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க, எங்கயாவது வெளிய வந்தாதானே. ஆமாப்பா, நம்ம எல்லாம் வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் ரெடியா போலாமா? வரீங்களா எல்லாரும்? ஆமாமா, காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே வந்துருங்க. ஐயோ, என்னால முடியாது. எங்க வீட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல, என்னால எங்கயும் வெளிய வர முடியாது. ஆமாமா, அவ வீட்டுக்கு போய்ட்டா, ஹவுஸ் அரெஸ்ட் தான். புரியுது பூமாரி, அட்லீஸ்ட் என்னிக்காவது ஒரு நாள் வரலாம்ல. ஏ ஆமாட்டி, நம்மளும் வெளிய போய் எவ்வளவு நாள் ஆச்சு, போவோம் பூமாரி, ஒரு நாள் தானே. ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், 1 hour தான் டைம். என்னடி உங்களுக்குமா தெரியாது, எங்க சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் தோளை உரிச்சிடுவாங்க. ஏய், ஈவினிங் 1 hour முடிச்சிட்டு நாங்க உன்னை கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டே போறோம், டோன்ட் வரி. சரி பாப்போம். சரி சரி, லஞ்ச் ஆர் முடிஞ்சது, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க போவோம். அப்பா மேடம், 1 hour குடுக்கிறதுக்கு இவ்ளோ சீன். 1 hour வேணுமா இல்ல வேணாமா? வேணானே எனக்கு ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, உங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க போறோம், பை, ஈவினிங் பாப்போம். ஓகே பை 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 பை. அச்சச்சோ, ஏய் மேக்ஸ் சார் வேற, சீக்கிரம் வாங்க டீ போவோம். வாங்க போவோம். சரி மச்சி, நம்மளும் கிளம்பலாம்ல, இல்ல வேற எதுவும் வேலை இருக்கா? எங்களுக்கு ஒண்ணு வேலை இல்லப்பா, வந்த வேலை எல்லாம் முடிஞ்சது. சரிடா, எனிவே கன்கிராட்ஸ், உனக்கு வேலை கிடைச்சதுக்கு. சீக்கிரம் பூமாரியை கல்யாணம் பண்ண பாரு. ஆமாடா, பாவம் அந்த பிள்ளை, வீட்டுல தான் அவ்வளவு கஷ்டப்படுது. உங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஆமாடா, நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வீட்டுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த வேலையும் கிடைச்சிட்டு. இல்லடே, அவங்களுக்கும் இன்னும் காலேஜ் முடிய 3 months தான் இருக்கு, இது ஃபைனல் இயர்ல, முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் பேசுவோம். நம்ம எல்லாம் இப்பதான் காலேஜ் வாசல்ல காலை வச்சாப்ல இருக்கு, அதுக்குள்ள படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கும் போயிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு சரி சரி, வாங்கடே போவோம், நேரம் ஆயிட்டு, விட்டா என்ன கலாய்ச்சிட்டு இருப்பீங்க, வாங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அஸ்விகா ஆர்பி, ஹனீஸ் வ்ளாக், ஜெசி வீட்டு சமையல் இவங்கெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அஸ்விகா ஆர்பி அவங்களோட கமெண்ட்டை நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க. அபி, அஜய், பூமாரி சாங் சூப்பர், அண்ட் சின்ன பொண்ணு சாமி சாங் சூப்பர், அண்ட் ஐ லைக் த கார்டன் ஸோ மச். அவங்களுக்கும் இந்த மாதிரி கார்டன் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவங்க வீட்டில் இடம் தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் வரி அஸ்விகா, உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு தொட்டிலியாவது ஏதாவது செடி வளர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.